ஹாய் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம் நச்சு வச்சுருக்கேன். இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தண்ணீர், ஆயில், முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மல்லியலை. இப்போ முருங்கைக்காய் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்தளவு தேங்காய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டு மசாலா தூள், தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் சேர்த்துப்பீங்களோ அது மாதிரி. இது கூட பெருஞ்சீரகம் வாசத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக, தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்தில் இப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணல் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, ஜீரகம் நச்சு வச்சுருக்கதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பூண்டு ஜீரகம் போடலை அப்படின்னா காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக வர்ற வரைக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இந்த சைஸும் வெட்டலாம், இதை விட சின்ன சைஸாகவும் வெட்டிக்கலாம். ரெண்டாக கீரி போடாதீங்க, அதுனா நல்லா வெந்ததும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், அதிகமாக வச்சிடாதீங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, இந்த தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு நல்லா. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேங்காய் கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு ஆட் பண்ணி அதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி விட்டுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இது பார்த்தா தெரியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வத்துறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லாவே வத்திரும். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா கெட்டியான பதத்தில் வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.